சிறப்பு சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளவர்கள் போரு பேராசிரியர் வி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு குறிப்புகள். பேராசிரியர் வி ராதா பிரகாஷ் ஐயா அவர்கள் அடிப்படையில் ஓர் அமைப்பியல் வல்லுநர், பிடெக் பட்டதாரி மற்றும் எம்ஏ யோகா படித்துள்ளார்கள். ஐயா அவர்கள் மனவளக்கலையில் 1994 முதல் உள்ளார்கள். முதுநிலை பேராசிரியர் கே ஜி சாமி ஐயாவிடம் தீட்சை பெற்ற பெருமைக்குரியவர்கள். 1995 அருள்நிதி ஆனார்கள் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் பாண்டிச்சேரி வேதபுரம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் 5 வருடங்களாக சேவை பணியாற்றினார்கள் மற்றும் சென்னை சாலிகிராம தவமையம் மற்றும் அறக்கட்டளைகளில் 10 ஆண்டுகளும் போரூர் சக்தி நகர் அறக்கட்டளையில் 10 ஆண்டுகளும் தொடர்ந்து சேவையை செய்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் 25 ஆண்டுகளாக சிறப்பானதொரு தொண்டை ஆற்றி வருகிறார்கள். போரூர் சக்தி நகர் அறக்கட்டளையின் துணைத் தலைவராகவும் திருவள்ளூர் மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவராகவும் ஐயா உள்ளார்கள். ஐயா ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர். இத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்கள் நமக்கு இறைவனின் வார்த்தைகள் என்ற தலைப்பில் சிறப்பானதொரு சிந்தனையை அளிக்க உள்ளார்கள். ஐயா அவர்களை ராதா பிரகாஷ் ஐயா அவர்களை திருவள்ளூர் மண்டலம் மற்றும் அனைத்து அறக்கட்டளை சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா, சிறப்பான ஒரு அறிமுகம் செய்த மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய மாலை பொழுது காலை பொழுது வணக்கங்களும் வாழ்கொள்ளமுடன் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சிந்தனை இந்த சிறப்பாக அமையவும் பயனுள்ள வகையில் அமைய குருவரலும் திருவரலும் துணை நிற்குமாக. வாழ்கொள்ளமுடன் இன்றைய சிந்தனை விளக்கத்தை சிறப்பாக நடத்துவதற்கு வாய்ப்பளித்த திருவள்ளுவர் மண்டலத்திற்கு நன்றியும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டது வந்து இறைவனின் வார்த்தைகள் அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஸோ இறைவனுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து ஒவ்வொரு உலகத்தில் நம்ம மனிதனாக இங்கே பிறந்து வந்திருக்கிறோம். இதற்கு ஒரு நீண்ட சரித்திரம் இருக்கிறது. இறை துகள்களிலிருந்து விண்துகள், விண்துகள்களிலிருந்து பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களிலிருந்து கோள்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களிலிருந்து கோடான கோடியான பிளானட்ஸ் என்று சொல்லக்கூடிய கோள்கள் இவையெல்லாம் வந்து இருக்கின்றன. அவற்றில் தான் நமது பூமியும் இருக்கிறது. அந்த பூமியில் பலதரப்பட்ட உயிரினங்கள், ஓரிரு தாவரம் முதல் மனிதன் வரைக்கே வந்த நீண்ட சரித்திரம் இருக்கிறது. இதனையும் வந்து அனுபவங்களாக எல்லாவற்றிலும் பதியப்பட்டு, பிரபஞ்சத்திலையும் பதியப்பட்டு, அவை அனைத்தும் வந்து கடைசியாக வந்த மனிதனிடத்திலையும் முழுமையாக பதியப்பட்டு ஒரு மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த மனிதன் கிட்ட எல்லாமே இருக்கிறது, அவனிடம் இல்லாதது எதுவுமே இல்லை. இறைவனுடைய படைப்பில் மனிதனே முடிவானவனாக வந்திருக்கிறான். அதனால் மாபெரும் அந்தமாக இருக்கிறான். அந்தம் என்று சொன்னால் முடிவானது. மாபெரும் அந்தமாக இருப்பவனே மாந்தர் என்று சொல்லக்கூடிய வகையில் மனிதன் இங்கே வந்திருப்பதனால அவனிடம் இல்லாதது எதுவுமே இல்லை. அத்தனை விஷயங்களும் அங்கே இருப்பதனால் அங்கிருந்து எதெல்லாம் எழுச்சி பெறுகிறது, அதாவது மனிதனுடைய கருமையத்தில் எவையெல்லாம் எழுச்சி பெறுகின்றன, அவைகளே அவன் மனிதனுடைய நாவில் வார்த்தைகளாக வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அந்த வார்த்தைகளை வந்து வார்த்தை எடுக்கப்பட்டவை என்பதனால வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டன. அவ்வாறாக வார்த்தை எடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இறைவனுடைய தன்மையே, இறைவனுடைய பதிவுகளே, இறைவன் செய்த செயல்களே என்று தொன்று தொட்டு வந்த நீண்ட சரித்திர உண்மையினுடைய வெளிப்பாடே என்பதை நம்ம புரிந்து கொண்டால் மனிதனிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இறைவனால் ஆக்கப்பட்டது, அந்த இறைவனுடைய வார்த்தைகளே என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அத்தகைய வேளையில் எந்த எதை சொன்னாலும், எதை நாம் விளக்கினாலும் அது இறைவனுடைய தன்மையை விளக்குவதாகவே இருக்கும்.
என்ற வகையில் வந்து இந்த இறைவனின் வார்த்தைகள் என்ற சிந்தனையை நான் உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம். அம் என்றால் இறை நிலை என்று அர்த்தம். அதனால தான் வந்து அம்மா ஆ என்று சொன்னால் என்னன்னா இறைவனே ஆன்மாவாக வந்திருக்கிறது என்று அர்த்தம். அதுபோல் அப்பா என்று சொன்னால் அப்பாற்பட்ட ஆன்மா என்று அர்த்தம். இவர் என்றும் அவர் என்றும் சொல்ல முடியாத எல்லாருக்கும் அப்பாற்பட்டவராக ஒரு தனித்துவம் வாய்ந்தவராக ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் அப்பா ஒரு தனித்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார் என்பதால் அப்பாற்பட்ட ஆன்மா என்பதனால் அப்பா என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவராக எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய இறைநிலை எல்லாம் வல்ல இறைநிலை எங்கும் எல்லா இடத்திலையும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ வந்து நம்மளை வழி நடத்துவது தான் வாழ்க்கையாகும். அது வாழ்க்கை என்று சொன்னால் என்னன்னா வாழ் அப்படின்னு சொல்லும்போது வா என்று நம்ம வந்து வரவேற்கிறோம். அது ஈழ் என்று சொல்லும் பொழுது நமது நாவானது வந்து மேல் அன்னத்திலே தொடும் பொழுது மேல் அன்னம் அங்கே வந்து துரியத்தில் தூண்டப்பட்டு அதாவது பீனில் கிளான் தூண்டப்பட்டு அங்கே இறை நிலையோட தொடர்பு ஏற்படுகிறது. அதனால் வான்காந்தத்தோட தொடர்பு ஏற்படக்கூடிய நிலையில் அது வந்து ஆழ்ந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் இயக்கக்கூடிய அளவில் அங்கே ஒரு தூண்டுதல் ஏற்படுகிறது. அதுதான் இழி என்ற சிறப்பு. அது தமிழுக்கே உரிய சிறப்பாக இருக்கும். மொழியில் எந்த மொழியிலையும் இழு என்ற வார்த்தை என்ற சொல் எழுத்து கிடையாது. ஸோ அது தமிழுக்கே உரிய சிறப்பான இழு என்ற வார்த்தையில் எழுத்தில் நமக்கு வந்து ஒரு தூண்டுதல் கிடைக்கிறது. அதுதான் வாழ்க்கை என்ற அர்த்தம். அது என்னன்னாக்கா ஐந்து ஐ என்று சொன்னால் ஐந்து பௌதீகத்தை உள்ளது. ஐ உணர்வை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வந்து இழு என்று சொல்லும் பொழுது இறை ஆற்றலோடு இணைந்து நமது உடலுக்குள்ளே இருக்கிற ஐந்து பௌதீகத்தையும் சிறப்பாக இயக்கக்கூடிய இயக்கி வாழக்கூடிய நிலைக்கு பிறகுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து அப்பொழுது இதற்கு வாழ்க்கை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஸோ வாழ்வதற்கு வாழ தெரிந்த மனிதன் தன்னை ஐந்து பௌதீகத்தையும் சிறப்பாக இயக்கி வாழ்வதனான இதை அதை வரவேற்கக்கூடிய நிலைதான் வாழ்க்கை என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இயக்கப்படுவது வாழ்க்கை, வாழ்க்கை வழிநடத்தப்படுவது வாழ்க்கை. அதே மாதிரி வந்து நம்மளால நம்மளுடைய அறிவினால நம்மளுடைய எண்ணத்தினால வாழக்கூடியது தான் வாழ்க்கை. அதற்கு இன்னொரு விஷயம் இருக்கிறது. நாம் செய்கிற செயலுக்கெல்லாம் வந்து இறைவன் வந்து விளைவை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த விளைவை கொடுத்து கொண்டே இருக்கிறது தான் இறைவனுடைய இயக்கம். அந்த இறைவனுடைய இயக்கம் தான் வந்து வாழ்க்கை என்பது அர்த்தம். ஸோ இந்த நம்மளை சரியான வழியில வழி நடத்தி கொண்டிருக்கிறார். விளைவை கொடுத்து கொண்டு அதன் மூலமாக நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறார் இறைவன். அதனால் அது வாழ்க்கை என்றும் நாம் நடத்துவது வாழ்க்கை என்பதும் அதனை இறைவன் நடத்துவது வாழ்க்கை என்றும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த யாழ் என்பது இயக்குவது மீட்பது. அதனால தான் யாழ் என்ற கருவியை இயக்குவதனால நமக்கு வந்து இனிமையான இசை வருகிறது. அதிலிருந்து ஒரு நல்ல பண்பட்ட ஒரு இசை வருகிறது. கசாமசான் என்று கண்ணா பண்ணா என்று வந்து ஒரு ஒலி வந்தால் அது வந்து சப்தம் என்று அர்த்தம். ஆனால் அதுவே வந்து பண்பட்டு வந்ததால் அதனை பானம் என்று சொல்வார்கள். அதுதான் வந்து என்னன்னா பிறர் இயக்கி அது வருவது தான் வந்து யாழ்ப்பாணம் அப்படின்னு அர்த்தம். இறைவன் இயக்கி வருவது தான் யாழ்ப்பாணம். அதே மாதிரி நம்ம யாழ் என்ற இசையை இயக்குவதனால அது யாழ்ப்பாணம் என்று சொன்னார்கள். ஸோ இவ்வாறாக வந்து நம்ம வந்து வாழ்க்கையும் யாழ்க்கையும் நம்ம வந்து சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த இறை என்ற வார்த்தை வந்து நமக்கு உதவியாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து பஞ்ச பூதங்கள் தான் வந்து எல்லாவற்றிலுமே இருக்கிறது. அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கிறது நமக்கு உடலுக்குள்ளேயும் பஞ்ச பூதங்கள் தான் இருக்கிறது. இந்த பஞ்ச பூதங்கள் தான் வந்து அதனுடைய இயக்கம் அதனுடைய நிலை அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய நிலையாக இருக்கிறது. ஸோ அந்த பஞ்ச பூதங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு வந்து ஒரு சரியான வாழ்க்கை இருக்கும். அதாவது பஞ்சபூதங்கள் ஒரு சரியான விகிதாச்சாரத்தில் சமமாக இருந்தால்தான் வாழ்க்கை சரியாக இருக்கும். அப்போ அந்த பஞ்சபூதத்தை வந்து பராமரித்தல் அதை வந்து பயன்படுத்தல் என்பதே வாழ்க்கையினுடைய தத்துவமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் வந்து அதற்குத்தான் இந்த பிரபஞ்சத்திலே ஐந்து பௌதீகத்தையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக பிரபஞ்சம் இருக்கிறது.
அதே அமைப்பு மனித நிலத்தில் இருக்கிறது என்றதுனால இந்த ஐந்து என்பதை வந்து ஐ என்று சுருக்கமாக சொல்லுவதானால் தமிழ் வந்து ஐ உணர்வு என்று சொன்னால் வந்து ஐந்து பௌதீகத்தினால் ஏற்படக்கூடிய பஞ்ச தன் மாத்திரையினுடைய உணர்வு தான் அனுபவங்கள் தான் என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதுதான் இந்த ஐ உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நிறைய இடத்துல வந்து அந்த ஐ என்ற வார்த்தை வந்து சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் கூட என் தன்னை குறிக்கக்கூடிய சொல் வந்து ஐ என்று சொல்லுறாங்க. ஐ என்று சொன்னால் அது வந்து அதே அர்த்தத்தில் தான் இருக்கிறது. நான் ஐந்து பௌதீகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் என்பதை குறிப்பது தான் ஐ என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். ஐ ஆம் ராதா பிரகாஷ் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே அதுதான் அங்கே அர்த்தப்படுகிறது. ஐ என்றால் ஐந்து பௌதீகமாக இருக்கக்கூடிய நான் அம் என்று சொன்னால் ஆம் என்று சொன்னால் அம் என்று அர்த்தம். அம் என்றால் இறைநிலை. ஸோ ஐந்து பௌதீகமாக நான் இறைவனாக இருக்கிறேன். நான் இறைவன் ராதா பிரகாஷ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஐந்து பௌதீகத்தினுடைய இறைவனாக நான் இருந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை தான் ஐ ஆம் ராதா பிரகாஷ் என்பதனுடைய உண்மையான அர்த்தமாக நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும் வாழ்க வல்லமுடன். அதுதான் வந்து என்னன்னா இந்த புகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புகை என்று சொன்னால் என்ன, புகக்கூடிய ஐந்து அப்படின்னு அர்த்தம். புகக்கூடிய ஐந்து, புகக்கூடிய ஐந்துனா புக கூட்டல் ஐ. ஐ என்றால் ஐந்து பௌதீகத்திலையும் கடந்து ஓடக்கூடியது. இந்த புகை என்பது வந்து என்னன்னா எலும்பும் தசையுமா இருக்கக்கூடிய மண்ணுன்னு பௌதீகத்தையும் ஊடுருவக்கூடியது. அப்படி இருக்கும்பொழுது காற்றை அது மாற்றி அமைக்கக்கூடியது, நீர் என்ற ரத்தத்தை வந்து மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது, உயிர் ஆற்றலையும் மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால வந்து இந்த புகை என்பது வந்து புகக்கூடிய ஐந்து பௌதீகத்திலையும் இருப்பதனால அது வந்து ரொம்ப ஆபத்தானது என்பதை அதை தவிர்க்க வேண்டும் என்பதை சொல்றாங்க. அதே மாதிரி பகை என்பது என்னன்னாக்கா ஏதோ நாம நினைத்து விட்டோம் என்று அந்த அதோடு முடிவதில்லை. அந்த நினைவு ஐந்து பௌதீகத்தையும் வந்து பாதிக்கிறது, அது பகர்கிறது. ஐந்து பௌதீகத்திலையும் அது வந்து பகர்க்கப்படுவதனால அது பகை என்று சொல்றாங்க. ஐ என்று சொன்னால் ஐந்து, அது பகர்க்கப்படக்கூடிய ஐந்து தான். ஸோ அந்த பகையும் வந்து நம்மளை வந்து நம்ம ஐந்து பௌதீகத்தையும் பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால அது பகை என்றும் சொன்னாங்க. இது போதை என்று சொன்னால் என்னன்னாக்கா நம்ம உடல்ல வந்து ஒரு பொருள் நமக்கு உள்ள போய்விட்டது என்று சொன்னால் அது வந்து ஐந்து உணர்வாக இருக்கக்கூடிய போதை போன போ என்று ஐ என்றால் ஐந்து. இந்த ஐந்து பௌதீகத்தையும் போகக்கூடியதாக இருக்கிறது. அதாவது எந்த உணர்வும் அற்ற நிலையில எல்லாத்தையும் மழுங்கெடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதான் போதை அப்படின்னு சொல்றதுதான். அப்ப அந்த ஐந்தையும் போகக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த போதையை நம்ம தவிர்ப்போம் என்பதை வந்து இங்கே நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். சோ இங்கே இருப்பதை இந்த என்று சொல்ல இந்த பொருள் என்று சொல்கிறோம், அங்கே இருப்பதை அந்த பொருள் என்று சொல்கிறோம். அதனால இந்து என்று சொன்னா இங்க இருக்கக்கூடியது அர்த்தம் இந்த என்று அர்த்தம். சோ இந்த என்று சொல்லக்கூடிய நிலையில வாழ்கொள்ளமுடன். சோ இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில வந்து இந்த மனிதன் இடத்துல வந்து ஐந்து புலன்களுடைய திறன்கள் எப்பொழுதுமே இருக்கிறது. அதனால இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்காக அது எல்லாம் இருக்கிறது. அதனால்தான் எல்லாவற்றையும் அதை புலப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அனுபவிக்கிறதுக்காக மட்டும் அல்ல, அதை புலப்படுத்துவதற்காக இருக்கிறது. நாம் அறிவில் இருக்கும் பொழுது அந்த புலப்படுத்தல் மூலமாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பா இருக்கிறது. ஆனால் மயக்க நிலையில அங்கே வந்து அது இன்பம் துய்ப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதனால வந்து இதை வந்து இந்த இங்க இருக்கிற திறனை தான் வந்து இந்திறன் என்று சொன்னாங்க. அப்ப ஐந்து பௌதிகத்துல இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இங்க இருந்துட்டு நமக்கிட்டேயே இருந்துகிட்டு இயங்கி கொண்டு இருக்க கூட இந்திரியங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த பஞ்ச இந்திரிய தவத்தை வந்து சிறப்பாக நம்ம வந்து திருமால் அம்மா அவர்கள் தமிழரசு திருமால் அம்மா அவர்கள் சிறப்பாக நடத்துறதுக்கு நம்ம வந்து இந்த இதை நம்ம வந்து ஐ உணர்வை நம்ம வந்து சிறப்பாக உணர்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. ஸோ அதான் இந்திரியம் என்று நம்ம சொல்லக்கூடியோம். அதே வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து அந்தம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் வந்து ரொம்ப தூரத்துல ரொம்ப எட்டத்துல இருக்கிறது அந்தம். இங்க இருக்கிறது வந்து இந்தம். ஸோ அதுதான் வந்து என்னாக்கா இந்த இந்தம் இது வந்தது தான் இந்திரியம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வந்து இருக்கிறது. அப்ப அந்தம் என்று சொல்லக்கூடியது முடிவானது. அது ரொம்ப எட்டத்துல நம்மளால எட்ட மதத்துல தூரத்துல இருப்பதாக சொல்லுவதனால அது அந்தம் என்று சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அந்தத்தை தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்கொள்ளமுடன்.
ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே இருக்கிறதே நம்ம இதையும் பண்ணணும். ஸோ அதில் வந்து என்னன்னாக்கா இங்கே இருப்பதை இங்கு உள்ளே இருக்கிற ஐந்து உணர்வையும் உணர்ந்து கொண்டிருப்பவர் தான் இந்திரியன் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இங்கே இருக்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில இருப்பவன் யாரோ அவன்தான் இந்து என்று சொல்லப்பட்டது. ஸோ இந்து என்பது என்னன்னா தன்னுள் இருக்கிற முழுமையான ஐந்து பௌதிகத்தினுடைய உணர்வை இந்திரியங்களை உணர்ந்து சிறப்பாக செயலாற்றி கொண்டு இருப்பவன் தான் இந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொண்டு இருப்பவன் தான் அந்தணன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்தத்தை உணர்ந்தவன் அந்தணன் என்பதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதை நாம் வந்து இங்கும் அங்கும் உள்ளதை நம்ம வந்து உணர்ந்து கொண்டால் நாமளே வந்து முழுமையானவனாக இருக்கிறோம் என்பதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுவாக அடுத்தது மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இறைவன் எங்கு இருக்கிறார் என்று சொன்னால் ஒருத்தர் வந்து மசூதி கிட்டும் போய் காட்டுவார், இன்னொருத்தர் வந்து சர்ச்சு கிட்டும் போய் காட்டுவார், இன்னொருத்தர் கோயிலுக்கு கிட்டும் போய் காட்டுவார். ஆனாலும் வந்து அங்கே இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்பதே கொஞ்சம் உணர்ந்தவர்கள் தான் அங்கே பார்த்து கொள்ள முடியும். அங்கே போய் காமிச்சாலும் இங்கே ஒன்றுமே இல்லையே, வெறும் கற்சிலை தானே இருக்கிறது, இங்கே ஒன்று இறைவன் இல்லையே என்று மறுப்பவர்களும் உண்டு. காரணம் உணர தான் உணர்ந்த மாதிரி அதை யார் வந்து அதை கொண்டு போய் காட்டுறாரோ அவர் உணர்ந்த மாதிரி காட்டப்பட்டவர் வந்து உணர்ந்திருப்பாரா என்றால் சொல்ல முடியாது. அதனால வந்து அது வந்து சரியானதாக கூட இல்லாமல் இருக்கும். அதனால இறைவன் எங்கே இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா உனக்குள்ள உன் மூலாதாரத்துக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலாதாரத்துல உணர்வை ஊட்டி கூட்டி அதை காமித்து விட்டால் அவர் அந்த மூலாதாரத்துல இறைவன் இருப்பதை உணர முடியும். அந்த அவரையா தன்னுக்குள்ள கடந்து உணரக்கூடிய நிலையில இருக்கும்போது தான் அங்கே கடவுளை காண முடிகிறது. அதுதான் இறைவனுடைய ஆதாரமானது. மூலம் என்று சொன்னால் இறைவன், அது அந்த இறைவனுக்கான ஆதாரம் எது சொல்ற அந்த மூலாதாரத்தை காட்டிவிட்டால் அவன் இறைவனை வாழ்நாள் முழுக்க மறக்காமல் இறைவனை உணர்ந்து வாழக்கூடிய வழியாக இருக்கிறது என்பது தான் மூலத்தினுடைய ஆதாரம். இறைவனுடைய ஆதாரமே மூலாதாரம் என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதையே வந்து என்னன்னா இந்த சித்தர்கள் எல்லாம் நம்ம மனிதனை பார்த்து குதம்பாய் என்று சொல்லியிருக்கிறார். குதம்பாய் என்று சொன்னால் என்னன்னா குதம் என்று சொல்லக்கூடியது, குதம் என்று சொன்னால் ஆனஸ் என்று சொல்லக்கூடிய ஆசனவாய். இதை ஏதோ ஒரு இதுவாக எடுத்துக்கொள்ளாமல் அதுதான் நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இந்த ஆசனத்தை சிறப்பாக இயக்கி வந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதே உண்மை. அதனால தான் குதம்பாய் என்று சொன்னால் அந்த குதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கருமையத்தை நம்ம கருத்தில் கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால தான் குதத்துக்கு மேலே இருக்கிற கருமையத்தை ஆய்வாக எடுத்துக்கொண்டு இருக்கிறது தான் குதம்பாய் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த குதம்பை வந்து ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம அந்த காயகல்ப பயிற்சியின் மூலமாக சிறப்பாக இயக்கி நம்ம வந்து வாழ்க்கையில மேம்பாடு அடையலாம். அதுதான் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டும். அதில் வந்து குதிரை என்ற ஒரு விலங்கினம், அதற்காக நம்ம வந்து தெரிந்து கொதித்திருக்கிறோம். அந்த குதிரை என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து தன் குதத்தை சிறப்பாக இயக்கிறது. இயக்குவதனால அங்கே ஒரு ஜீவகாந்த ஆற்றல் வந்து அங்கே திணிவு பெறுகிறது. அந்த திணிவு பெறுகிற ஆற்றல் உடல் முழுக்க ஒரு பேர் ஆற்றலாக உடல் முழுக்க செலுத்தப்பட்டு வாழ்கிறது அந்த குதிரை. நல்ல குதத்தினால ஏற்படுத்தக்கூட்டக்கூடிய ஒரு திரை, ஒரு திரை என்றால் ஒரு பாதுகாப்பு கவசம் என்ற அர்த்தம். ஸோ இந்த திரையாக அது வந்து வைத்து கொண்டு இருப்பதனால அது குதிரை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த ஒரு விலங்கினருக்கு அதற்கு சிறப்பான பெயர் வைத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அது இந்த உண்மையான அர்த்தத்தையும் அதனுடைய விளைவையும் உணர்ந்து கொண்டுதான் அதற்கு பெயர் வைத்திருக்கிறாங்க அப்படின்றத அர்த்தம். இது கரு மையம் அப்படி சொன்னால் என்ன, கரு என்று சொன்னால் கருப்பாக இருக்கக்கூடிய இறைவனுடைய மையம் என்ற அர்த்தம். ஸோ அந்த கரு மையத்தை தான் வந்து வந்து வரக்கூடிய எண்ணங்கள், ஒவ்வொரு எழுச்சி எண்ணங்களும் எழுச்சி பெற்று அங்கிருந்து வருவதனால அதுவே நமக்கு மூளையின் வழியாக வெளிப்படும் பொழுது அதையே கருத்து என்றும் சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த கருப்பிலிருந்து வந்தது தான் கருத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி வந்து நம்ம வேற சில வார்த்தைகளை நம்ம வந்து இறைவனோடு இணைந்து இருக்கக்கூடிய நிலையில அது எப்படி வெளிப்படுகிறது என்று சொல்வோம். நம்ம வந்து ஆங்கிலத்தில் பொதுவாக போட் அப்படின்னு சொல்லுவோம். போட் என்றது கடல்ல வந்து ஒரு செலுத்தக்கூடிய ஒரு ஒரு வாகனமாக அது இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த போட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சதுரமா ஒரு கட்டமா ஒரு இதுவாக அந்த போட் இருக்காது. அது வந்து ஒரு வளைந்த வடிவத்தோட இருந்து கொண்டு இருப்பது என்று தெரியும் நமக்கு.
அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த போட்டு கடல்ல அலையில மோதி அது இயங்கி கொண்டதாக இருக்கிறது. அதனால அந்த அலை எப்படி வளைந்து இருக்கிறதோ அதற்கு ஒப்பாக இந்த போட்டும் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதனால்தான் அது போ என்று சொன்னால் BOW தான் போ. போனா வளைவு என்று அர்த்தம். ஆனால் அது வந்து BOன்றது W எடுத்துட்டு அங்கே BO மட்டும் வச்சிருக்காங்க. BO என்று சொன்னாலும் அது வந்து வளைவு என்று தான் அர்த்தம். ஸோ அது வளைவு, இந்த அலை எந்த அளவுக்கு வளைந்து இருக்கிறதோ அதற்கு தக்கவர் இதுவும் வளைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால அது போ அட்டு தான் வந்து போட் அப்படி என்று சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிறது. ஸோ இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து சிறப்பான ஒரு விளக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நாம் உணராமல் தான் இது வரைக்கும் இருந்திருக்கிறோம். அது இங்கே மனவள கலையில வந்திருக்கும் பொழுதுதான் எல்லாவற்றுக்கும் நம்ம வந்து அதனுடைய இயக்கத்தை நம்ம புரிந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த போ அட்டு தான் வந்து அந்த வளைவில் அலையுடைய வளைவுக்கு ஏற்றவாறு இசைந்து அங்கே போட்டு கவிழாமல் அங்கே கடல்ல செலுத்தப்பட்டு பயணம் சிறப்பாக அமைவதற்கு உதவியாக இருக்கிறது. அதே மாதிரி ரோ என்று சொல்லக்கூடியதுன்னா வரிசை என்று அர்த்தம். ஸோ வரிசையாக ஒரு வட்டமாக வைக்கப்பட்டிருக்கலாம், இல்லை நீண்டாக நீண்ட வரிசையாக வைக்கப்பட்டிருக்கலாம். இது எல்லாத்தையும் வரிசையாக இருந்தால் அதுதான் ஒன்றிணைந்து, பல பறவைகள் ஒன்றிணைந்து இருந்தால் அதுதான் க்ரோ என்று அர்த்தம். சி என்றால் ஒன்றிணைந்து அர்த்தம். சி கூட்டல் ரோ என்று தான் குரோ என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்பயுமே காக்கா கூட்டங்கள் எல்லாம் வரிசையாக அமர்ந்திருக்கும். அதையெல்லாம் வந்து கண்ணாப்பண்ணா என்று உட்காராமல் வரிசையாக உட்கார்ந்து கொண்டு ஒற்றுமையோடு இருந்து கொண்டு இருக்கும் என்பதனால் அதுக்கு க்ரோ என்று பெயர் வைத்தார்கள். அதே தான் வந்து இறைவன் வந்து ஒவ்வொரு அணுக்களாக நம்ம உடல்ல வந்து எல்லாவற்றிலையும், ஒரு செடி எடுத்துக்கிறோம்னா அந்த செடியில வந்து ஒவ்வொரு அணுக்களாக வரிசையாக அடுக்கி கொண்டு வருகிறார். அப்படி அடுக்கி கொண்டு வரக்கூடியதான் வளர்ச்சி என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் க்ரோ என்று சொல்லக்கூடியது. அது என்னென்ன, வெரி கிரேட் ரோ அப்படின்னு அர்த்தம். ஜி என்று அர்த்தம் கிரேட் என்று அர்த்தம். கிரேட் ரோ தான் வந்து க்ரோ. அதே தான் நாலு அணுக்களை அடுக்கி விட்டு நான் அடுக்கி விட்டேன் என்று இறைவன் நின்று விடுவதில்லை, அவர் அடக்கி கொண்டே போகின்றார். அது மிகப்பெரிய ரோவாக இருக்கிறதுனால அது கிரேட் ரோ என்று சொல்றாங்க. அதுதான் க்ரோ என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வாறாக வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில வளர்ச்சிக்கு அதுதான் உதவியாக இருக்கிறது. வளர்ச்சி என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒவ்வொரு அணுக்களாக நம்மள வந்து இயக்கமாக இங்கே இயங்கிக் கொண்டிருப்பதை நம்ம உணர வேண்டும். அதே மாதிரி வந்து மழை அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து ரெயின் என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க. ரெயின் என்று சொன்னால் என்னன்னாக்கா ரா இன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அளவு இல்லாமல் அது வந்து வரக்கூடியதாக இருக்கிறது என்ற அர்த்தம். அளவு இல்லாதனா மழை இங்கே பெய்யுதுன்னு சொன்னால் எல்லையை நம்ம இங்கே வந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லை இருக்கும். அத்தனை நீர் துகள்கள், அத்தனை டிராப்ஸ் வந்து உயர்ந்து கொண்டா இருக்கும். அது எவ்வளவு என்று சொல்ல முடியாது. அளவு இல்லாததுன்றதுனால அதை ரெயின் என்று சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து என்னக்கா இறைவன் வந்து நம்ம வந்து ஒரு நெல் போட்டாக்கா அதை வந்து ஒரு அளவு இல்லாத அளவில் அந்த ஒரு 1000 நெல்மணிகளாக அது திருப்பி இறைவனால் தரப்படுகிறது. நாம் போட்டது ஒரு நெல் விதைதான், அதனால் இறைவன் திருப்பி கொடுத்தது வந்து அளவில்லாததாக இருக்கிறதுனால அதை வந்து கிரெயின் என்று சொன்னால் அதாவது கிரேட் ரெயின், அளவில்லாத மிகப்பெரிய ரெயின், அதுதான் கிரெயின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதே மாதிரி நம்ம இடத்துல வந்து மனிதன் இடத்துல வந்து கருமயத்திலிருந்து எண்ணற்ற எண்ணங்கள் எழுச்சி பெற்று அங்கே பதிவு பெற்று காட்சியாக விளக்கப்படுவது தான் பிரெயின். அந்த பிரெயினில் வந்து எவ்வளவு விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் நாம் பார்த்துருக்குறோம் அப்படி சொன்னால் அளவில்லாததாக பார்த்துருக்குறோம். அதனால தான் அதுவும் வந்து ரெயின் என்று சொல்லக்கூடியது. பி ரெயின், அதாவது மழையை போல அளவில்லாமல் இரு என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அதனால தான் பிரெயின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதையும் நம்ம வந்து புரிந்து கொள்வோம். அதே மாதிரி வந்து நம்ம என்னன்னாக்கா நாம் வந்து ஒரு பெற்றோராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா என்னன்னாக்கா இறைவன் வந்து ஒரு குழந்தையை நமக்கு அளித்து அதை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அதனால தான் அந்த பெற்றோர் என்று சொல்லியிருக்காங்க. அதை நம்மளுடைய பதிவுகளை தந்து அந்த குழந்தையை எடுத்து வந்திருக்கிறோம் இந்த உலகத்திற்கு. அதனால வந்து கொடுத்தவரை வந்து தந்தை என்று சொல்லுகிறார்கள். ஸோ அந்த தந்தை வந்து கரு உருவாக வரைக்கும் தான் அவர் அதை கொடுக்க முடியும். கரு உருவாகுவதற்கு ஏற்பாடு செய்யும் பொழுது தான் அவர் தர முடியுமே தவிர அதுக்கப்புறம் அவரால் தர முடியாது. உலகத்தில் அந்த குழந்தை வெளியில வந்து விட்ட பிறகு அவரால் ஒன்றும் தர முடியாது. அதனாலதான் அவர் வந்து டேடி என்று சொன்னார். முதல்ல கொடுத்தவர், அதுக்கப்புறம் அந்த குழந்தை உருவாகிட்ட பிறகு அவர் அந்த குழந்தைக்கு எதையுமே மாற்றி அமைக்க முடியாது, கொடுக்க முடியாது. அதுதான் குழந்தை பிறந்த பிறகு அவர் தந்தவர் டேடி என்று ஆகிவிடுகிறார். ஸோ டி ஆடி தான், அதாவது ஆட் பண்ண முடியாதவர் என்றவர் தான் டேடி என்று அர்த்தம். ஸோ இவ்வாறாக வந்து அவர் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அர்த்தத்தில் வந்து
நாம் வந்து ஐயாம் ராதா பிரகாஷ் அப்படின்னு சொன்னா நான் ஐந்து பௌதீகமாக இருக்கக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடிய ராதா பிரகாஷ் என்று சொல்கிறோம். அதே மாதிரிதான் எல்லாருக்கும் ஏதோ என்ன மட்டும் நான் சொல்கிறேன்னு அல்ல, ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கலாம். நான் செம்பியன் என்று சொன்னால் நான் இறைவனாக இருக்கக்கூடிய செம்பியன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்து நினைக்கா யூஆர் செம்பியன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னாக்கா, யூனாக்கா நீங்கள், நீங்கள் ஆற்றலாக, ஆர் என்றால் ஆற்றல், நீங்கள் ஆற்றலாக இருக்கக்கூடிய செம்பியன் அப்படின்னு அர்த்தம். அப்போது நீயாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அது வந்து எல்லாவற்றையுமே இறைவனுடைய வடிவமாக பார்ப்பதே இந்த மொழியினுடைய தன்மையாக இருக்கிறது. அதுதான் யூ ஆர்னாக்கா யூ, நீங்கள் ஆற்றலாக இருக்கக்கூடிய செம்பியன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து இங்க வந்து அகப்பட்டதா, நான் சொன்னவெல்லாம் உங்களுக்கெல்லாம் அகப்பட்டதா என்று நான் கேட்கிறேன். அகப்பட்டது என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னன்னா, நான் சொன்னதை எல்லாம் உங்கள் அகத்தில் நீங்கள் பட வைத்தீர்கள், அதனால உங்களுக்கு அகப்பட்டது அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையுமே மனதில் பதிய வைத்து கொண்டால் அப்பொழுதுதான் அது புரிய ஆரம்பிக்கும். ஏதோ காதல கண்ணாபண்ணான்னு கேட்டுட்டு போகிறதுனால அது வந்து மனசுல பதியாது. அதனால எந்த ஒன்று மனதில் பதிகிறதோ, எந்த ஒன்று அகத்தில் படுகிறதோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும், அதுதான் உங்களுக்கு ஒரு அறிவாக விளங்கும் என்பதுதான் அகப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அந்த நிலையில வந்து நாம் எதை பற்றி சொன்னாலும் அது இறைவனை பற்றி சொல்வதாகவே இருக்கிறது. இவ்வளவும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம், அத்தனையும் வந்து இறைவனை பற்றி தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு, இறை தன்மையை தான் விளக்குவதாக இருக்கிறது. அதனால அதுதான் எதை பற்றி நான் சொன்னாலும் அது அதாகப்பட்டதாக இருக்கிறது. அதாவது வந்து நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் சொன்னால் அதாவது அப்படி என்று ஆரம்பிக்கிறேன். அதாவது அது இறைவனாகத்தான் இருக்கிறது, நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் அது இறைவனாகத்தான் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அதனால அது அதாகப்பட்டது என்று சொல்கிறோம். அதுதான் நான் வாழ்க்கையில இப்பொழுது அகப்பட்டதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம சொல்லிக்கொள்கிறேன். இவையெல்லாம் வந்து நம்ம வந்து புரிந்து கொண்டதுனால என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எப்படி வாழணும் என்பதை வந்து அது உணர்த்துவதாக இருக்கிறது. ஏன்னா இத்தனை அனுபவங்களும் ஸோ அதை வந்து நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்ற நிலையில இருக்கிறது. கடைபிடித்தல் என்பது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம், அற்புதமான வார்த்தை. அது என்ன சொல்லணும்னாக்கா, நீங்கள் கடைசியாக பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுதான். அதற்கு மேல் வேற எதுவும் வழி இல்லை, இந்த வழி தவிர வேற வழியே கிடையாது, இதுதான் நீங்கள் இறைவனை அடைவதற்கான வழி என்பதை சொல்றதுதான் அந்த கடைபிடித்தல் என்பதர்த்தம். அப்ப கடைபிடித்தல் என்பது என்னன்னா, நம்ம தவம் பண்ணணும், தற்சோதனை பண்ணணும், நம்மளை தூய்மை செய்யணும் என்று சில வழிமுறைகள் இருக்குது. அதையெல்லாம் கடைபிடித்தால் தான் நாம் இறைவனை அடைய முடியும், மன நிறைவோடு அமைதியோடு வாழ முடியும் என்பதற்காகத்தான் அந்த விஷயத்துல கடைபிடித்தல் என்ற ஒரு வார்த்தையை வந்து நமக்காக எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க போனீங்கன்னாக்கா, பிரபஞ்சம் அளவுக்கு நம்ம வந்து விரிந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரபஞ்சத்தை விட ஒரு பெரிய பொருள் இந்த உலகத்துல இல்லை. ஸோ அதையும் தாண்டி இறைவன் சுத்த வெளியாக இருந்து கொண்டிருக்கிறார், எல்லையற்றதாக இருக்கிறார்கள், எல்லாம் வல்லதாக இருக்கிறது. அதனாலதான் அதை விட ஒரு பெரிய ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, அது ஒரே இறைவன் தான். அந்த ஒரே ஒரு இறைவனுக்கு பெயர் தான் வந்து பெரிய சாமி என்று அர்த்தம். இல்லைன்றால் அதை விட பெரிய பொருள் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதாவது அதை தான் பெரிய சாமி என்று சொன்னார்கள். ஸோ அதே இறைநிலை தான் ஒரு சின்ன இறை துகள்ல வந்து இருந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த இயக்கம் தான் வந்து இறை துகள் என்று சொல்லக்கூடியது. அதை விட சிறிய துகள் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதனால வந்து அதை என்ன பண்றாங்க, சின்ன சாமி என்று சொன்னார்கள். ஸோ இந்த சின்ன சாமியும் பெரிய சாமியும் சேர்ந்தது தான் பெரிய ஆளாக ஒரே இறைவனாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தான் அவரை பெரும் ஆள் தான் என்று சொல்லிதால் பெருமாள் என்று சொல்லியிருக்காங்க. இந்த பெருமாள் எங்கும் நாயகமாக எல்லா இடத்திலையும் இயங்கிக் கொண்டு இருப்பதனால, எல்லாவற்றிலையும் இருப்பதனால, அதை விரிந்து இருப்பதனால அதனை விநாயகம் என்று சொன்னார்கள். ஸோ இந்த விநாயகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அது வந்து ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பது, காந்த ஆற்றலால. அதாவது மின் துகளிலிருந்து இறை துகள் வந்து கொண்டே இருப்பதனால அதை வந்து சரம் சரமாக இந்த பிரபஞ்சம் முழுவதுக்கும் ஒரு பெரிய காந்தத்தினுடைய காடாக இருந்து கொண்டு இருக்கிறது. அங்கே இல்லாத அளவில் அந்த அளப்பரிய ஆற்றல் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுதும். அதனால சரம் சரமாக வனமாக இருப்பதனால அந்த சரவணம் என்று சொன்னார்கள். நாம் எல்லாம் ஒரு மனிதனுக்கு பெயராக இல்லை, கடவுளுக்கு பெயராக என்று இல்லை, இல்லை இறைக்கு இருக்கின்ற இறை நிலைக்கு தான் பெயர் சரவணம் என்று சொன்னார்கள். அந்த சரவணம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து முருகன் என்று சொல்லக்கூடியவன்னா அந்த காந்த ஆற்றல் வந்து வளைந்து நெளிந்து இருப்பதனால, அது முறுக்கி இருப்பதனால முருகன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையே சுப்பிரமணியன் என்று சொல்லும் பொழுது சுப்பிரமணி என்று சொன்னால் என்ன, சுப் என்றால் இடைப்பட்டது என்ற அர்த்தம். அதுதான் சப்ஸ்டேஷன்,
சப் சென்டர் அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது சப் என்று அதுதான் சப் அரணா ஆற்றல். இந்த ஆற்றல் வந்து மணியாக இருக்கிறது, இறை துகள் என்ற ஒரு உருளை வடிவமாக இருக்கக்கூடிய பின் துகளாகவும் இறை துகளாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. மணி என்று சொன்னால் அந்த கோள வடிவத்தை தான் மணி என்று சொல்வார்கள். இந்த கோள வடிவத்துல இறை துகளாக அது இடைப்பட்ட நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது இருக்கிறது, அது இன்னும் கொஞ்ச நேரத்துல அது இயங்கி இறை நிலையோடு கரைந்து விடும். ஆனால் இடைப்பட்ட சுப் அற மணி என்று சொல்லக்கூடிய நிலையில இந்த உண்மையான இறை காந்தத்தை இறை துகள்களை சொல்லக்கூடிய வார்த்தை தான் சுப் அற மணி என்று சொன்னார்கள். சரி, இவ்வாறாக வந்து இறைவனுடைய எத்தனை நாமங்களும் வந்து இறைவனுடைய தன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது, அதுவும் அரூபமான தன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இங்கே எல்லாம் மனிதர்கள் எல்லாம் இந்த முருகன் என்றும் விநாயகன் என்றும் கணபதி என்றும் இங்க எல்லாத்தையும் உருவமாக பார்த்து பழகி விட்டதனால இதனுடைய உண்மையான அர்த்தம் புரியாமல் இருக்கிறது. இது கணம் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு பொருளும் இணையும் பொழுது அங்கே வந்து ஒரு இயக்கம், அதுக்கு ஒரு எடை ஏற்படுகிறது அந்த இயக்கத்தினால. அதனால அந்த கணம் அதை ஆளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதுதான் வந்து கணபதி என்று சொல்லப்பட்டதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இத்தனை விஷயங்களையும் வந்து சரியாக பார்க்க தெரிந்தவன் தான் பார்ப்பனன். அதாவது தன்னையே இறைவனாக பார்க்க தெரிந்தவன் பார்ப்பனன் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கும் சிறப்பான பெயர் வந்து கடவுள் வைத்திருக்கிறார். சாலமன் என்று சொன்னால் சால்வு மிக்க மண் மனிதன் அப்படின்னு அர்த்தம். அவன் தான் சாலமன் என்று ஒரு ஆங்கிலத்துல எங்கோ இருக்கிற ஒரு மனிதனுக்கு சாலமன் என்று பெயர் வைத்திருக்கிறார் சொன்னால் அது சால்பு மிக்க மனிதன் என்பதை உணர்த்துவதற்க வைத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் அத்தனையும் நம்ம புரியக்கூடியதாக இருக்கும். அந்த சால்புடைய அந்தந்தான் வந்து சா அந்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்தி என்று சொன்னால் சால்புடைய அந்தத்தை உணர்ந்தவர் என்று அர்த்தம். அதான் மனிதருக்கு பெயராக வைத்திருக்காங்க. அதுவே வந்து என்னன்னா அந்த அந்த நமக்கு வசமாகி விட்டால் அதுதான் வச அந்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே அந்த இறைவன் நம்மளே குடிகொண்டு இருக்கிறதை நம்ம உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் வாசந்தி என்றும் அர்த்தம். ஸோ இவ்வாறாக இறைவனை வந்து நமக்கு வந்து வசப்படுத்தி விட்டால் அதனோடு இணைந்து வாழக்கூடிய நிலைக்கு பெறதான் வசந்தம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வசந்த காலம் என்று சொல்லப்பட்டது. அந்த காலம் அற்புதமான விஷயமாக நம்மளை சிறப்பாக வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் என்பதனால் அது வசந்த காலம் என்று சொன்னார்கள். இவ்வாறாக வந்து நமக்கு வந்து அது வந்து நமக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நிலையை அது வந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ நமக்கு வந்து ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்குள்ள வந்து விசுக்தி என்ற நிலை இருக்கிறது. விசுக்தி என்று சுக்தி என்று சொன்னால் சுத்தி செய்யக்கூடியது, கிளியர் பண்ண தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அது விரைவாக சுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது ஏன் விரைவாக சுத்தம் செய்யக்கூடியதாக அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் நம்ம உணவு வந்து வாயில வைக்கிறோம், அது நல்ல உணவாக இருந்தால் பரவாயில்லை. அதே தீய உணவு அது விஷமாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே உடனடியாக முடிவு எடுக்க வேண்டும். அதை உள்ள விழுங்கலாமா இல்லை வெளியே துப்பலாமா என்ற நிலையில வந்து அந்த உணவை அங்கே முடிவு எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தெரிந்த தெரியாமலே உள்ள போய்விட்டால் நம்ம அவ்வளவுதான் என்ற நிலையில நம்ம வந்து வாழக்கூடிய நிலையில அது விரைவாக சுத்தப்படுத்தக்கூடிய நிலைக்கு பேர் தான் விசுக்தி என்று அர்த்தம். அந்த செயலை செய்வது தான் இந்த விசுக்தி என்று சொல்லக்கூடிய தயாராய். அதுதான் ஒரு செக்யூரிட்டி செக் மாதிரி, யாரை உள்ளே விடலாம் விடக்கூடாது என்பதை அந்த இடத்துல நிலை முடிவு செய்யப்படுகிறது அந்த தொண்டை குழியில் தான். ஸோ அதனால வந்து அந்த தொண்டை குழி வந்து விசுக்தி என்று சொல்கிறார்கள். அது செக்யூரிட்டி செக் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் வந்து திருநீல கண்டன் என்று சொல்றாங்க. அந்த நீல கலர்ல தயிராடுகிறாரு, அங்கே இருந்துக்கிட்டு எல்லா விஷத்தையும் முறிக்கிறது இல்லைன்னா விஷத்தை வந்து உள்ளே போகாமல் பார்த்து கொள்கிறது. அதனால அது வந்து மனிதன் அதை வந்து வெளியில தள், இதை போய் உண்ணுகிறாயே இதை வெளியில தள் என்று மனிதனுக்கு அறிவுறுத்தி அது வா அந்தியாக இருக்கிறது. அதை வந்து வெளியில தள்ளி விடுகிறது. அதுதான் வந்து வெளியிலே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவான ஒரு விஷயமாக எதுவும் செய்ய முயற்சி பண்ணுகிறது, எதுவும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் முடிவாக அதை வெளியிலே வா என்று சொல்லி வா அந்தி என்று சொல்லி அதை வெளியில தள்ளுகிறது. அதனால அதுதான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த இவ்வாறாக வந்து நமக்கு வந்து உச்சியிலே நம்ம வந்து துரியம் என்று சொல்கிறோம், நெற்றியிலே நம்ம வந்து ஆக்கினை என்று சொல்கிறோம். ஆக்கத்துக்காக இணைப்பான ஒரு செயல்தான் ஆக்கினை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து துரியம் என்று சொல்லக்கூடியது என்னன்னு
துரிதமாக இயங்கக்கூடிய நிலையில இருக்கிறது. நம்ம வேகமாக ஒரு ஒரு கணப்பொழுதில் நம்ம வந்து சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில நமக்கு இந்த துரியம் இயங்குவதற்கு உதவியாக இருக்கிறது. அதையே துவாரகா என்றும் அரித்துவார் என்றும் சொல்றாங்க. துவாரகா என்றால் துவாரம் என்று சொன்னால் வாசல் ஓட்டை என்று அர்த்தம். அது அகமாக இருக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கிற கருமயத்திலிருந்து இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு வெளியில இருக்கிற இறைநிலையோடு இணைந்து புரிந்து கொள்வதற்கான வழிமுறை தான் அது வந்து துவாரகா என்று சொல்றாங்க. துவாரம் அகத்துக்கான துவாரம், அதுதான் அகத்து துவாரகா என்று சொல்லக்கூடியது. அதுவே அந்த மையம்தான் அது அரித்வாராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அரித்வார் என்று அரி என்றால் இறைவன், இறைவனுடைய துவாரமாக இறைவன் வெளியிலிருந்து நமக்குள்ள ஊடுருவதற்கான வழிமுறையா அது இருக்கிறது. அதாவது ஒரு கதவு என்று சொன்னால், ஒரு வாசல் என்று சொன்னால் அது உள்ளேயும் போக முடியும், அது வெளியேயும் வர முடியும் என்பதனால ஆன்மா வெளியே வரக்கூடியது தான் துவாரகா என்றும், இறைவன் நமக்குள்ளே வருவதே தான் அரித்வார் என்றும் அங்கே வந்து நம்ம ஒரு சிறிய சிறப்பான ஒரு இயக்கம் ஏற்படுறது. அதுதான் துரியம் என்று சொல்றாங்க. இங்க துரியம் வந்து DOORIUM துரியம் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம்னாக்கா அந்த ஐயுஎம் எடுத்துட்டா அதுதான் டோர் என்று சொல்லக்கூடிய, டோர் என்பதை வாசல் என்பதை நம்ம ஆங்கிலத்துல புரிந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் வந்து டோர் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த டோர் வந்து மணி ஒரு கார்ட்டூன் இது இருக்கு நமக்கு, டோரிமான் என்ற கார்ட்டூன். அது என்ன பண்ணுனாக்கா தன்னுடைய எண்ணத்தினால அது எங்க போகணும், இப்ப நம்ம என்ற எண்ணத்துல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஈரை வெளியிலோட சுத்த வெளியோட கலக்கிறதுக்கு நம்ம போறோம். ஸோ அது நம்ம எங்க நினைக்கிறோமோ அங்க இருக்கிறோம். இப்ப நம்ம எங்களை வீட்டை நினைக்கிறோம்னா வீட்டுல இருக்கிறோம், நம்ம அதை ஆஃபீஸ் நினைக்கிறோம்னா ஆஃபீஸ்ல இருக்கோம். அது மாதிரி நம்மளோட மைண்டு தான் இந்த துரிய என்ற வார்த்தையை தான் இதுதான் நம்ம எங்க போகணுமோ அங்க போகிறதுக்கான வழிமுறையாக இருக்கிறது. அதே தான் வந்து இந்த டோரிமான் என்ற கார்ட்டூனும் அதே மாதிரி அது ஒரு கதவு வைத்து கொண்டு இருக்கிறது. அந்த கதவு வழியே எங்க போகணும்னு நினைக்கிது அங்க போய் விடுகிறது. ஸோ இது வந்து கற்பனையாக இருந்தாலும் நம்ம உண்மையா அது எடுத்துக்கூடியதாக இருக்கிறது. இதை தான் நாம வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஒரு டோரிமான் தான் என்பதை நான் வந்து புணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வகையில வந்து நான் என்று சொல்லக்கூடியது என்ன, நீர் என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நாக்கு தான் நம்மளுடைய நம்ம வெளிப்படுத்துவதாக இருக்கு. நாம் என்ன கருமயத்தில் இருக்கிறதோ அதை வார்த்தை எடுத்து வெளியே சொல்லுவதனால அதை நான் வந்து நாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான் யார் என்று சொன்னால் நான் அப்படின்னு தான், நாக்கு தான் நான், அதனால நான் என்று சொல்லுகிறோம். அதை நான் என்று சொல்லக்கூடிய அந்த இதை வந்து இன் விகுதி போட்டு நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப நான் என்று சொன்னால் அது என்னுடைய நாக்கைத்தான் குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்துல வந்து அந்த நாக்கு நீர் பௌதீகத்தினுடைய அடிப்படை அம்சமாக இருப்பதனால அந்த நீர் தான் வந்து இந்த உடலுக்குள்ள இருக்கிற ரத்தத்தினுடைய தன்மைக்கு ஏற்பதான் என்னுடைய நாக்கு இருக்கிறது. அதனால எதிரி இருக்கிறதே நான் என்று சொன்னால் வித்தியாசம் இருக்காது என்பதனால எதிரில் இருக்கிறவர் நீர் என்று சொன்னாங்க. நீர் என்று சொன்னால் அது திரவமாக நீ இருக்கிறாய், அந்த திரவத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் உன்னுடைய நாக்கு இருக்கிறது. அதனால நீர் என்று சொன்னாலும் நான் என்று சொன்னாலும் இந்த நீர் அதாவது நாக்கு தான் குறிக்கிறது, இரண்டும் ஒன்றே தான் குறிக்கிறது என்பதை நான் வந்து உணர்ந்து கொள்ளலாம். அதனால நீர் என்றாலும் நான் என்றாலும் ஒன்றையே குறிக்கிறது என்பதை நாம் சொல்லி கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இவ்வாறாக வந்து உங்களுக்கு நம்ம அவசரமாக நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நம்ம வந்து செய்து கொண்டு இருக்கிறோம் சில விஷயங்களை. அப்ப வந்து எதுவும் விவரங்கள் புரியாமல் நம்ம வந்து அவசரமாக ஏதாவது செய்யும்போது தெளிவாக ஒரு விஷயத்தை செய்வதில்லை. அது என்னன்னா சரம் சரமாக ஆற்றலை வந்து விரயமாக்கக்கூடியது. அவம் என்று சொன்னால் தவத்துக்கு எதிரான நிலை, அதாவது வந்து தவறான நிலை தான் அவம் என்று அர்த்தம். அவ சரம் என்று சொன்னால் சரம் சரமாக ஆற்றலை விரயமாக்கக்கூடிய நிலை தான் அவசரம் என்று அர்த்தம். அதனால நம்ம வந்து அவசரம் செய்யாமல் நம்ம வந்து இருக்க வேண்டும் என்பதை தான் சொல்ல வேண்டும். அதற்கு எதிராக அதிசயமாக நாம் இயங்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதினா அதிகப்படியான எழுச்சி பெறக்கூடிய நிலை தான் அதிசயம் என்ற அர்த்தம். ஸோ அதிகப்படியான எழுச்சி வந்து மூலாதாரத்திலேருந்து நம்மளுடைய துரியத்தில் எழுச்சி பெறக்கூடிய நிலையில அந்த அதிசயம் அப்படின்னு சொல்றது வந்து அங்கே நம்ம காண்கிறோம். பிரபஞ்சம் வரைக்கும் காண்கிறோம், இறை நிலை வரைக்கும் காண்கிறோம். துரியத்திலேருந்து வெளியில போகும்போது அந்த நிலையைத்தான் அதிசயம் என்று சொல்கிறோம். அதான் எழுச்சி பெற்ற நிலை. அந்த எழுச்சி பெற்ற நிலைக்கு பிறகுதான் அதிசயம் என்போம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த உலகத்துல எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா நம்ம உடம்புக்குள்ள கரு மையத்துல வந்து நிறைய பதிவுகளை வந்து இறைவன் வந்து அழுத்த பதிவாக வைத்திருக்கிறது.
இறை தொகல் முத கொண்டு இந்த மனிதன் வரைக்கும் அந்த அத்தனை அனுபவங்களையும் அங்க பதிவாக வைத்திருக்காரு. அதனால வந்து இறை தொகல் அந்த இடத்துல வந்து ஹைலி ப்ரெஷரைஸ்டு ஒரு விஷயமாக அவங்க வைத்திருக்கிறாங்க. அந்த ஹை என்பது அச்சை ஹை, பி என்பது ப்ரெஷர் என்று அர்த்தம். அதாவது புல், புஷ், பேக்கு, பஞ்சு அப்படின்றது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அந்த பி என்ற வார்த்தை. ஸோ அந்த பி என்ற வார்த்தையை தான் வந்து அழுத்தத்தை குறிக்கக்கூடியது. அந்த அழுத்தமாக இருக்கக்கூடிய ஹைலி ப்ரெஷரைஸ்டு அப்படின்னா என்னத்தனா அதிகப்படியான அளவே இல்லாத அளவுக்கு அங்கே வந்து விஷயங்களை வந்து அழுத்த பதிவாக அங்கே இருக்கிறது. அந்த இடத்துக்கு இப்போ தான் ஹிப் என்று பெயர். அதுதான் இடுப்பு என்று சொல்கிறார்கள். இடுப்பு என்று சொன்னால் என்ன, இடப்பட்டது தான் இடுப்பு அப்படின்னு அர்த்தம். எத்தனை விஷயங்கள் இறைத்தொகல் முதல் கொண்டு இந்த மனிதன் வரைக்கும் இருக்கிற அத்தனை விஷயங்களும் அங்கே இடப்பட்டு இருக்கிறது என்பதால் தான் இடுப்பு என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய சிறப்புமிக்க இடுப்புல ஹிப் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹைலி ப்ரெஷரைஸ்டு ஹிப். அந்த ஹிப்பில் இருக்கிற ஆற்றல் வந்து எழுச்சி பெற்று இயங்கக்கூடிய நிலை தான் அது கூட எஸ்எஸ் அத்தால் ஷிப் என்று ஆகிறது. இந்த ஹிப்பினுடைய எழுச்சி தான் துரியத்தின் வழியாக இறைவனையே காணக்கூடிய அளவில் எழுச்சி பெறுகிறது. அதுதான் ஷிப் என்று அர்த்தம். அந்த ஷிப் வந்து இந்த பிரபஞ்ச காலத்தில் ஒரு பெரிய பயணத்தை மேற்கொண்டு இறைவனோடு இணைந்து கொள்வதற்கான முயற்சியை எடுத்துக்கிறது. அதனால்தான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனுடைய சேராதவர். ஸோ அந்த ஹிப்பு எழுச்சி பெற்று இறைநிலையோடு சேரும் பொழுது அங்கே பிறவி பெருகடலை நீந்துவதற்கு அந்த ஷிப்பு உதவியாக இருக்கிறது என்று அர்த்தம். அந்த ஷிப்புன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயம். அது வந்து ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு வீடு அளவுக்கு இருக்குமா அப்படிலாம் இல்லை. அது வந்து இந்த ஊர் அளவுக்கு இருக்கும், இந்த போர் ஒரு பெருசு இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு பெரிய கப்பலில் 10-15 விமானங்கள் இறங்கலாம் ஏறலாம் அப்படின்ற நிலையில் அங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய விஷயம், அப்படி அவ்வளவு பெரிய எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக ஒரு பெரிய கப்பல் இருப்பது தான் அந்த கப்பல் தான் வந்து உலகையே வளம் வந்து வெற்றி வகை சூடி கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். ஸோ அவ்வாறாக வந்து இவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கக்கூடியது தான் ஷிப் என்ற அர்த்தம். அதனால நம்ம ஷிப் என்றால் மிகப்பெரிய விஷயம் என்ற அர்த்தம். அந்த மிகப்பெரிய விஷயத்தை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நம்ம ஒரு இடத்துல வந்து மெம்பராக ஆகிவிட்டால் அதுதான் மெம்பர்ஷிப் என்று சொல்றது. அதனால அந்த அமைப்பில் நம்ம எல்லாவற்றையும் அதனால பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நாம் வந்து தீட்சை பெற்று விட்டோம் என்று சொன்னால் நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய ஒரு மெம்பராக ஆகிவிடுகிறோம். அதில் தான் அங்கே மெம்பர்ஷிப் என்ற அர்த்தம். அப்போ வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் அந்த மெம்பர்ஷிப் உதவி செய்து கொண்டு இருக்கிறது. இதுதான் மெம்பர்ஷிப் என்றும். அதனால் இந்த மெம்பர்ஷிப்பை நம்ம வந்து மதிக்க வேண்டும். அந்த மெம்பர்ஷிப்பில் வந்து மெம்பர் ஆகிவிட்டாலே நம்ம திருப்பி அதனை வந்து ரிமெம்பர் பண்ணுவதற்கு அதுதான் உதவியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் வந்து பார்ட்னர்ஷிப் இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இந்த பார்ட்னர்ஷிப் வந்து வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் முழுமையான ஒரு இணைப்பாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியதுனால பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை, அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கக்கூடிய, யாராலையும் செய்யக்கூடாத செய்ய முடியாத உதவியை அந்த நண்பன் வந்து வாப்பா நான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உதவக்கூடிய நிலையில் இருக்கிறது தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். இதை மாதிரி வந்து எத்தனையோ ஷிப் இருக்கிறது, அதாவது அத்தனையே வந்து பார்ட்னர்ஷிப்பு, டிக்டேட்டர்ஷிப்பு எல்லாமே எல்லாமே வந்து பெரிய அளவில் நமக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு எழுச்சி பெற்ற நிலை தான். அந்த எல்லா ஷிப்பையும் நம்ம மதிக்க கற்றுக்கொண்டால் நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப சிறப்பான நிலையை அடைய முடியும். அந்த வகையில நாம வந்து இத ஒரு போட் எப்படி வந்து அந்த அலைக்கு ஏற்றவாறு தன்னை வடிவமைத்து கொண்டு வாழ்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறதோ அது போல நம்ம உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் அத்தனை செயல்பாடுகளுக்கும் நம்ம வந்து இசைவாக இணக்கமாக இருந்து புரிந்து எல்லாவற்றுக்கும் விட்டு கொடுத்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழக்கூடிய நிலையில நம்ம வந்து இந்த இறைவனுடைய வார்த்தைகள் நமக்கெல்லாம் அறிவுறுத்து கொண்டே இருக்கிறது. அதனை வாழ்க்கையுடைய பயணத்தை நம்ம வந்து புரிந்து கொண்டு இந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் உணர்ந்து அவை எப்பொழுதும் சிறப்பாக நமக்கு இருக்கக்கூடிய நிலையில நம்ம வாழணும். அதுதான் வந்து என்னன்னா நம்ம புதிய எண்ணங்கள், நம்ம வந்து பழைய எண்ணங்களிலே மயங்கி வாழாமல் புதிய சிந்தனையோடு வாழ்வதற்காகத்தான் அந்த எழுச்சி பெறக்கூடியதில் நம்ம வந்து நல்ல சிந்தனையை உள்ளே போட்டு அதை எழுச்சி பெற வைத்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை தான் புதிய வார்ப்புகளாக இருக்கும். அந்த புதிய வார்ப்புகள் நமக்கு பல வாய்ப்புகளை அளிக்க வல்லதாக இருக்கும். நம்ம வாயிலிருந்து வரக்கூடியது தான் வாய்ப்பு. என்ன பேசுகிறோமோ அதற்கு தக்கவர் தான் அன்போடு பண்போடு பணிவோடு துணிவோடு கனிவோடு நம்ம எதை பேசுகிறோமோ அதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய வாழ்க்கை அமைகிறது. அதனால தான் அந்த வாய்ப்பு என்று அர்த்தம். இந்த வாய்ப்பு வந்து நாம தான் ஏற்படுத்தி கொள்கிறோம்.
சோ அந்த வாய்ப்பை நம்ம வந்து ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த இறைவனுடைய வார்த்தைகளை உணர்ந்து நம்ம வாழ கற்றுக்கொண்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதற்கு இந்த மனவளக்கலை வந்து எல்லா வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்கிறது. அதை மனதை செம்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய மன தவ பயிற்சியும் உயிரை ஆற்றலோடு வைத்திருக்கக்கூடிய காக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய வகையில காயகல்ப பயிற்சியும் உடலை வந்து பேணுகின்ற வகையில வந்து எப்பொழுதும் ஒரு சிறப்பான ஒரு பராமரிப்பு என்ற வகையில ரிப்பேர் செய்து கொண்டு எப்பொழுதும் அதை வந்து சரியாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில பராமரித்தல் என்ற வகையில அதை பேணுகின்றதுதான் இந்த உடற்பயிற்சி. சோ இந்த உடற்பயிற்சியும் காயகல்ப பயிற்சியை காத்து இந்த மனதை இதமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய இதை வந்து அதை சேர்த்து இறைவனுடைய ஆற்றலை மனதின் பயிற்சியின் மூலமாக சேர்த்து இந்த சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு எப்பொழுதும் உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய சிறப்பை மிக்க அந்த மனவளக்கலை நமக்கு வந்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அற்புதமாக இந்த மிகப்பெரிய ஆணாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மக ஆண் அவர் நமக்கு எல்லாம் எல்லாருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இவருடைய வழிகாட்டுதல் மிகப்பெரிய அளவுல பிரபஞ்சம் உள்ள வரையும் அவருடைய வழிகாட்டுதல் சிறப்பாக அமையும். அத்தகைய சிறப்பு மிக்க மகானுடைய சீடராக நாம் எல்லாம் இருந்து வாழக்கூடிய வகையில இந்த சிந்தனையை அளிப்பதற்கு வாய்ப்பளித்தார். அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இதை சிறப்பாக கேட்டு ஒவ்வொன்றாக குறிப்பெடுத்து அதை வந்து தன்னுடைய கருமையத்துல என்டர் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய குறிப்பை எடுத்து லிஸ்ட் பண்ணி என்டர் பண்ணி வைத்திருக்கக்கூடியதான் லிசன் என்று சொல்லக்கூடிய விஷயம். அந்த லிசன் என்று சிறப்பாக கேட்டு வணங்கி நுணங்கி அதை கேட்டு நீங்கள் எல்லாம் சிறப்பான நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் இந்த வணங்கி வாயினர் அல்லார், நுணங்கிய கேள்வியர் அல்லார், வணங்கிய வாயினர் ஆதல் அரிது என்ற வகையில வந்து இதையெல்லாம் நீங்கள் லிசன் செய்து அதை சிறப்பாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய உயர்வான நிலையில நீங்கள் எல்லாம் பேச இருக்கிறீர்கள். அதைதான் ஸ்பீக் என்று சொல்ற அந்த உச்சத்தினுடைய நிலையை அது இருக்கிறது என்று சொல்லி அதற்கு இந்த இறைவனுடைய வார்த்தைகள் நமக்கு எல்லாம் எப்பொழுதும் நம்மளை உயர்த்தி ஒரு நிலையில எடுத்துக்கொண்டு செல்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த இதை எத்தனையும் சவிமடுத்து கேட்டு அத்தனையும் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்தினை தெரிந்து கொண்டு வாழ்க வளமுடன் அனைவரும் சிறப்பாக வாழ்வதற்கு இறையர்களும் குருவர்களும் என்றும் துணை நிற்குமாக என்று கூறி என் சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன்.